ஓம் சாய்ராம் நற்பவி ஓம் சரவணபவ. நான் மாரியம்மாள் சரவணன். இன்றைய வீடியோ பதிவு புதுப்பாக்கத்தில் மலைமேல அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை பார்க்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அன்றைக்கி அமைஞ்சுது. அன்றைக்கி மாலை நேரமாக தான் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க, தேங்காய் வாங்கி, அதாவது முழு தேங்காய் வாங்கி கட்டுறதாக வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். ஆனால் பாருங்கள், அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணும்னே இருக்கு போல். அதனால் நம்ம கீழேயே வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு தான் இப்போ மலை ஏற போகிறோம். மலை ஏறத்துக்கு கீழே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காரு, அவரை வணங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம மலை ஏறணும். மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 108 படிகள் இருக்குது. 108 படியை தாண்டி தான் நம்ம வந்து ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா 27 அடி உயரத்தில் வீர ஆஞ்சநேயர் வந்து இருப்பார். இடதுபுறம் ஆஞ்சநேயரும் வலதுபுறம் வந்து கருடாழ்வரும் வந்து இருப்பாங்க. இது எல்லாமே இப்போ சமீபத்தில் வந்து கட்டினது தாங்க. இது அதற்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ ரொம்ப கோவில் சூப்பராகவே டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் சென்றது வந்து ஒரு சனிக்கிழமைன்றதுனால, சனிக்கிழமை அப்படின்னாலே ஆஞ்சநேயர் பார்க்கறது கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் வரும். அதனால் கூட்டத்துக்கு நம்ம சொல்லவே வேணாம். அதுவும் பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை வேறு, அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் கரெக்டாக மாலை ஒரு 5:30 தான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தது. 108 படிகளை கொண்டது. ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த மாலை நேரத்தில் வந்து படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஈசனின் மறு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆஞ்சநேயரை. சொல்லின் செல்வன், சூரியனின் சீடன் ஆஞ்சநேயர். அவரை பார்க்க சனிக்கிழமை அன்று போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விசேஷ நாட்கள்லாம் இந்த படி முழுக்கவே வந்து கூட்டம் நின்றுட்டுருக்குங்க. வெளியே கீழே நம்ம நடந்து வந்தோம் இல்லையா மலை அடிவாரம், அது வரைக்குமே கூட கியூ நின்றுட்டுருக்கோம். புது வருஷத்து அன்னைக்கு ஆஞ்சநேயரோட பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று முழுவதும் அன்னதானம் வருகின்ற பக்தர்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்னதானம் சாப்பிடுவாங்க. இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கத்துக்கு போகிற இடையில தான் வந்து புதுப்பாக்கம் மலை கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மலை ஏறி வரோம்ல, அதனால் கொஞ்சம் நாக்கு தள்ளிடுச்சின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டுக்காரெலாம் என்னால் முடியல அப்படின்றாரு. என் பசங்கள்லாம் எப்பயும் முன்னாடி போயிட்டாங்க. சரி, நம்ம ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கூட்டம் வந்து அதிகமாக அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம பொறுமையாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்தப்பவே கோயில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்து கியூ நின்றுட்டுருக்கு. ஸ்ரீராம ஜெயம். இந்த ஒரு வார்த்தை போதுங்க, எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் நம்ம வந்து கடந்து செல்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டே ஏறிடலாம். ஆஞ்சநேயர் அதற்கான பலத்தை வந்து நமக்கு கொடுத்துருவாரு. என் கணவர் வந்து கியூவில் நிற்க சொல்லிட்டு நான் வந்துட்டு கையில் வேண்டுதல் காய் வாங்கிட்டு வந்திருந்தாலே, தேங்காய் வாங்கிட்டு வந்தாலேயே அதை வந்து கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆஞ்சநேயர்கிட்ட வந்து தீபம் ஏற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ரொம்ப ரொம்ப பசுமையான இடம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த மாலை நேரத்தில் அந்த சுற்றி இது இந்த இயற்கை காட்சியோடு வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம் தான், ஆனாலும் அதுவே பார்த்திங்கன்னா அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பே அமையாது. எப்பயாவது ஒரு நேரம் தான் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மலைக்கு மேலே வந்து வண்டியும் வரும், 2-வீலரும் வரும், காருமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து படியேறி வர்றது ரொம்பவே சிறப்பானது இல்லையா. எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வேண்டிட்டு போகிறாங்களோ அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறினதும் முழு மட்டை தேங்காவை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கட்டுறது ரொம்பவே ஐதீகம். நானுமே அப்படிதான் ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுனால தான் வந்து நான் இங்கே வந்து மட்டை தேங்காய் கட்டுறதுக்கு வந்திருக்கேன். தீபம் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேங்க. இப்போது இங்கே வந்து இது மட்டை தேங்காய் மட்டுமே கட்ட மாட்டாங்க, மணியும் கட்டுவாங்க. ஏன்னா மூலவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய வாளில் மணி இருக்கும். ஒரு முறை ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவினி அப்படின்ற மூலிகையை எடுக்க இமயமலைக்கு வந்து நோக்கி போறாங்க, ஆகாய மார்க்கமா. அப்படி போகும்போது மாலை நேரம் ஆனதும் சந்தியா கால வேளையில அவருடைய குருவான சூரிய பகவான நமஸ்காரம் செய்ய வேண்டிய நேரம் வந்ததுனால இந்த கஜகிரி அப்படின்ற பர்வத இந்த மலைக்கு பேர் தான் கஜகிரின்னு சொல்கிறாங்கங்க. இந்த மலையின் மீது அவருடைய திருப்பாதங்களை வைத்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக சமுத்திரம் தெரியுமா. அப்படி தான் வந்து அவர் சூரிய நமஸ்காரம் செய்து இங்கேருந்து புறப்படுறாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு இவ்வளோ வந்து பிரசித்தி பெற்ற ஒரு இடமா வந்து இங்கே விளங்குது. இதுதான் ஆஞ்சநேயர் பாதம் வைத்த இடமாக சொல்லப்படுறது. எல்லாருமே வணங்கிக்கோங்க. இந்த பாதத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு பாதம் முன்னதாகவும் ஒரு பாதம் பின்னதாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் தான் வந்து அவர் சூரிய நமஸ்காரம் செய்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே திருக்கோவில் கட்டுவதற்கான வேலைகள் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கும் போதே இங்கே ஒரு பாறையில் சுயம்பு மூர்த்தியாக ஆஞ்சநேயருடைய உருவம் வந்து தெரியுது. அதுதான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து நம்ம இப்போ எல்லாருமே வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாறையின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா,
மிக உயர்ந்த சாலிகிராம கல்லால் உருவானதாக கூறப்படுதுங்க. ஆமாங்க, ஆஞ்சநேயருடைய உருவம் பார்த்திங்கன்னா அந்த சுவற்றுக்கோடு வந்து ஒட்டினா மாதிரி தான் இருக்கும் அவருடைய உருவமானது. அது சாலிகிராம கல்லால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக இங்கே வந்து சொல்லப்படுது. நம்ம உங்கள் மூலவராகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பார். ஆஞ்சநேயருடைய ஆற்றலை சொல்ல முடியுமா? 70 சிங்கம் சேர்ந்த சக்தியின் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 யானையின் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா பீமனுக்கு சமமாக சொல்லப்படுது. 10,000 பீமனின் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஐராவதமாகிய அந்த யானைக்கு சமமானது. அந்த ஐராவதமும் 10,000 ஐராவதம் சேர்ந்தது இந்திரனின் ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. 100,000 இந்திரனின் ஆற்றல் சக்தியானது ஆஞ்சநேயருடைய வலது கைக்கு மட்டுமே சமமாங்க. இப்பேற்பட்ட ஆற்றல் சக்தி நிறைந்த ஆஞ்சநேயருடைய பலத்துக்கு நிகராக எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் இந்த உலகத்தில் நிகராக வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு முறை வந்து ஒரு ஐயர் ஒருத்தவங்க சொன்னார், என்னென்னா ஆஞ்சநேயர் வந்து எந்த பாடசாலியும் போல எந்த ஐதீகம் வாய்ந்த எந்த புராண நூல் எதையுமே அவர் படிக்கலாமா, அவர் படித்தது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், ராமா ராமா, அவ்வளோதான். இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி அவர் எப்பேற்பட்ட ராமனின் இதயத்திலேயே அவர் வந்து வாசம் செய்திருக்கிறாரு தெரியுமா? ராமநாமத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமையும் மகத்துவம் உண்டு. இப்போவும் நம்ம எல்லாரும் சொல்கிறது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ராமா ராமா ஸ்ரீராம ஜெயம். இந்த வார்த்தை இருக்கு பாருங்கள், ரொம்ப அளவில்லாத சக்தி கொண்ட வார்த்தைங்க இது. ஆஞ்சநேயருக்கு மனதார வேண்டி நன்றி சொன்னாங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய வால் வழிபாடை பற்றி தெரியுமா? ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. ஒரு வேளை எனக்கு இது கிடைச்சே ஆகணும்னு வெறியோடு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்னென்ன செய்தாலுமே வந்து ஒரு தடை வந்து நிற்குது, எனக்கு எப்படியாவது தடைப்பட்டு எனக்கு போகுதுன்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயருடைய வால் வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் செய்திருக்கிறீங்க, பலன் அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பூஜை வாரம் வாரம் வந்து செய்தாலே போதுமானது. ஒரு நல்ல சனிக்கிழமை அன்று நீங்கள் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். வாளுடைய அவருடைய ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு பொட்டு வைத்து அவருக்கு தேவையான பானகம் வேறு ஏதாவது நைவேத்தியம் வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய 108 போற்றிகள் படிக்கிறது ரொம்பவே விசேஷம். அதோட அனுமன் சாலிஷா அப்படின்னு இருக்குது, இதை படிக்கிறதும் ரொம்பவே விசேஷம். இது இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு 108 முறை சொன்னாலே போதுமானது. நீங்கள் வந்து அழகாக இது போல் வாரம் வாரம் நீங்கள் தொடர்ந்து அந்த வால் வந்து முடியும் எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் பொட்டு வைத்து வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது வைத்து பாதி நீங்கள் வழிபாடு செய்யும் போதே கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுங்க. ஆஞ்சநேயருடைய வாளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இங்கு மூலவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்தி. சுயம்பு மூர்த்தியாக இருக்கும்போது அவருடைய வாலில் பார்த்தீங்கன்னா மணி இருக்கும். அதனால தான் இங்கே வந்து நிறைய பேருடைய வேண்டுதலுக்காக அங்கே மணி கட்டுறது வந்து இங்கே விசேஷமாக வந்து சொல்லப்படுது. இங்கே இந்த மலை மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சமுத்திரம் தெரியுமா? அது சமுத்திரம் அப்படின்னா கோவளம் வந்து கோவளம் பீச்னு சொல்லுவாங்க இங்கே பக்கத்தில். கோவளம் பீச் வந்து நல்லா தெரியும். எங்கள் கணவர் சொன்னாங்க அதற்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா தெரியும் கடல் மட்டம். இப்போ வந்து நிறைய பில்டிங்லாம் வந்து வந்துருச்சுனால நமக்கு தெரியல. அதோட இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பௌர்ணமி தோறும் பார்த்திங்கன்னா இங்கே கிரிவலம் வர்றது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயமா. ஏன்னா ஆஞ்சநேயரும் இங்கே கிரிவலம் வர்றதா வந்து ஐதீகம். அதனால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வர்றது ரொம்பவே விசேஷமாக வந்து இந்த கோவிலுடைய ஐதீகமாக வந்து சொல்லப்படுதுங்க. நாங்கள் எங்கள் கணவரை கியூவில் நிற்க வச்சுட்டு நாங்கள் வந்து கோவிலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம். கியூவில் நின்றுக்கிட்டே இருக்கும்போது எதாச்சும் நான் வந்து மேலே அப்படி தூக்கி பார்க்குறேன், அங்கே என் சாய் இருக்காரு, என் சாய் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? என் குருவை பார்த்துட்டு அதோட ஆஞ்சநேயரையும் வந்து நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு சொல்லட்டுமா, சாமியை பார்த்துட்டு வெளியே வந்ததும் வலம்புரி சங்கால தீர்த்தம் வந்து துளசி நீரை வந்து முகத்தில் எல்லாருக்குமே அடிப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்த பிணிகள் கஷ்டங்கள் இதெல்லாம் விலகி ஓடி போட்டோன்ற மாதிரி முகத்தில் ஒரு பட்டுன்னு அந்த தீர்த்த தண்ணியை வச்சு அடிப்பாங்க. அதோட முகத்தில் பார்த்திங்கன்னா செந்தூரமும் அவங்களே வச்சு விட்டுடுறாங்க. ஏன்னா எல்லோரும் செந்தூரத்தை எடுத்துகிட்டு வந்து கோவில் முழுக்க எல்லோரும் அவங்க வச்சுட்டு போயிடுறாங்களே, அதனால் அதற்குன்னே ஒரு ஐயர் வந்து அழகாக நெத்தியில் எல்லாருக்கும் செந்தூரம் வச்சு விடுறாரு. ஆஞ்சநேயருடைய நேர் எதிரிலே பார்த்திங்கன்னா ராமர் லக்ஷ்மண் சீதாதேவி அழகாக ஆஞ்சநேயரோடு சேர்த்து இங்கே காட்சி கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் அங்கே பிரசாதமாக லெமன் சாதம் கொடுத்தாங்க. நாங்கள் புளியோதரையும் சேர்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குறோம், கூட்டம் பாருங்கள் எது வரைக்கும் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இதுக்கப்புறமா இன்னும் சரியான கூட்டம் வந்துடும். நாங்கள் படியிறங்கலான்னு சொல்லி வரும்போது பார்த்தா அங்கே ஒரு மனோரஞ்சன செடி இருந்தது, அதில் ரெண்டு பூ பூத்திருந்தது. யார் கண்ணுக்குமே அவ்வளோ கூட்டம் வராங்க, யாருமே அதை கண்டுபிடிக்கல. நாங்கள் தான் பார்த்து பறித்தோம். அதை பார்த்ததும் ஒரு அம்மா வந்து எனக்கு ஒன்று தாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கையில் ஒன்று கொடுத்துட்டு இந்த பூவை கொண்டு வந்து வர வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க, யார் கண்ணுக்காக தெரிஞ்சுதா, உங்கள் கண்ணுக்கு தாம்மா தெரிஞ்சுது, இதுதான் கடவுள் செயல்னு சொல்லுவாங்க போல அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பதிவே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் பார்க்குறேன். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய்.